அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. செந்தில் பாலாஜிக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? ஐசியூவில் இருக்கிறாரு. எப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? உள்ளபடி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா இல்லையா? இது ஒரு ட்ராமாவா? அவர் நெஞ்சு வலிங்கிற மாதிரி நடிக்கிறாரா? இப்படி ஏராளமான சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறது. உள்ளபடியே செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ் உள்ளபடியே அவருக்கு இதயம் அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரினு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நடைபெற இருக்கிறது. எஸ் உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து மூணு பிளாக் இருக்குது, ரத்த அடைப்பு, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறது நேற்று உறுதியாக இருந்துச்சு. இப்போ என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி செட் பண்ணப்பட்டு விட்டார். காவேரி மருத்துவமனையிலேயே ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, அல்லது அமலாக்கத்துறை அவரை கைது செய்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே ஆப்ரேஷன் நடக்குமா? இந்த மாதிரி ஏராளமான கேள்வி இருக்குது. இதற்கும் நீதிமன்றம் நேற்று பதில் சொல்லியிருக்குது. காவேரி மருத்துவமனையிலே என்ன செய்யலாம், அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்படின்னு. என்ன பிரச்சனை செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை நம்ம வந்து தமிழ் கல்வி நேர்களுக்கு முதன் முதலாக எக்ஸ்க்ளூசிவாக தரோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஃப்டர் கோவிட், செந்தில் பாலாஜி கோவிடால் பாதிக்கப்பட்டிருந்தார். அது எனக்கே பர்சனலாக தெரியும். அவர் வந்து திருச்சி, ஐ திங்க் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், திருச்சி அப்பல்லோவில் அட்மிட் ஆகியிருந்தார். இந்த கோவிடில் பாதிக்கப்பட்ட பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கும் அந்த சிக்கல் வந்துச்சு. டாக்டர் எழிலன் காவேரி மருத்துவமனையில் பணியாற்றுகிறார், சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் எனக்கும் அந்த பிரச்சனையை கண்டுபிடித்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சடன் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக், மேசிவ் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, இதில் நிறைய பேர் இறக்கக்கூடிய செய்திகளை உங்கள் குடும்பங்களே கூட நீங்கள் பல பேரை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அல்லது சொந்தங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிட் வந்த பிறகு ரத்தத்தை வந்து உறைய செய்யக்கூடிய தன்மை கோவிடுக்கு இருக்குதுங்கிறாங்க. ரத்தத்தை வந்து சின்ன அளவில், ஒரு மிளகளவுக்கு அல்லது ஒரு கடுகளவுக்கு ரத்தம் வந்து என்ன ஆயிரும்னா, ஏதோ இடத்துல உறைஞ்சி ஒரு சின்ன கட்டி மாதிரி ஆகிடும். டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து ஏதோ இடத்துல இப்போ பெரும்பாலும் காலில் இருக்கும்னாங்க. எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. டாப்லர்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ரீதியான ஒரு டெஸ்ட் அதை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சாங்க. டாக்டர் எலிலன் தான் அதை கண்டுபிடிச்சார். அந்த லேசாக, ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, பலரும் அதை வந்து கால் வலி நினச்சி காலெல்லாம் பிடிச்சி விடுறது, தைலம் போட்டு தேய்க்கிறது, தேய்ச்சிடுறது. இந்த பிளட்டு கிளாட் இருக்கு இல்லையா, இது வந்து வேகமாக மூவ் ஆகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இது ஸ்ட்ரக்காகி நிற்கணும்னா, அதுக்கு ரெண்டு இடத்துல நிற்குங்கிறாங்க. ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று பிரெயினு. இந்த ரெண்டில் ஏதாவது இடத்துல அது ஸ்ட்ரக்காகி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் ஸ்ட்ரக்காகி நின்றுச்சுன்னா என்ன இருக்குது, ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு, திடீர் மாரடைப்பு. பிரெயினில் போய் ஏதோ இடத்துல ஸ்ட்ரக்காகி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து, நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஹோமா ஸ்டேஜுக்கு போகிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். இந்த ரெண்டு பிரச்சனை வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. செந்தில் பாலாஜிக்கும் கூட அந்த பிளட் கிளாட்டு இருக்குது. இப்போ அதை வந்து முதல்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெலாம் அந்த மாத்திரையோட விலையே ஏகப்பட்ட விலை இருந்துச்சு. அந்த மாத்திரை சில நூறு ரூபாய்களுக்கு மேல் இருந்து அந்த மாத்திரை, அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டு கரைத்து அந்த இதை வந்து கரைச்சோம். அப்படி அந்த மாத்திரையோ அந்த மெடிசனோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ரத்தம் வந்து என்ன ஆகாதுன்னா, உறையாது. உங்கள் ரத்தத்தை வந்து ரொம்ப தின்னாக ஆக்குவதற்கு தான் அந்த மெடிசன். இப்போ செந்தில் பாலாஜிக்கு அந்த மெடிசின் கொடுக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ அந்த தின்னாக்குறதுக்கான மெடிசன்ஸை கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் வந்து எளிதில் உறையாது, எளிதில் உறையக்கூடாது. அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு தான் மெடிசின். அப்போ ரத்தம் எளிதில் உறையாது. அந்த டயத்தில் நான் மருந்து சாப்பிட்டு இருந்த இடத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்னவா கையில் கூட எதுவும் வெற்றுப்பட்டக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஏன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா ரத்தம் டக்குன்னு இயல்பாகவே ரத்தம் உறையிற தன்மை ஒன்று உண்டு. அப்படி உறைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ இந்த கண்டிஷனில் செந்தில் பாலாஜிக்கு இப்பொழுது உடனடியாக அறுவை சிகிச்சை நடக்குமா அப்படிங்கிறதும் டாக்டர்ஸ் முடிவு பண்ண வேண்டிய செய்தி. இது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்போது நிச்சயமாக இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ உடனடியாக அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக 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 குறைவு. அப்போ அறுவை சிகிச்சை எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆறு நாள், ஏழு நாள், மினிமம் ஒரு ஒன் வீக், அதுக்குள்ளே அது வரைக்கும் ஸ்டேபிளாக அவரை வந்து என்ன செய்வாங்கன்னா, ஐசியூவில் வச்சு டாக்டர்ஸ் வந்து பார்வையில், அவருடைய கண்காணிப்பில் மேற்பார்வையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் அறுவை சிகிச்சைக்கு அவருடைய உடல் தயாராகிறது அப்படிங்கிற சூழல் வருகின்ற பொழுது மட்டும்தான் அந்த அவருக்கான அந்த பைபாஸ் சர்ஜரி, இதய அறுவை சிகிச்சையை வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்க முடியும், செய்ய முடியும். இதுதான் மெடிக்கலாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இதில் வெளியிலேருந்து பலரும் வந்து அவர் ஆக்ட் பண்ணிட்டார், நடிச்சிட்டார் அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஏன்னா எய்ம்ஸ்லேருந்து வந்த மருத்துவர்கள், இங்கே இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்குது, அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் கூடிய மருத்துவமனை தான். அந்த இஎஸ்ஐயிலிருந்து சென்ற மருத்துவர்களும் அங்கே அப்படியே அவருக்கு வந்து அந்த பிளாக்கை வச்சு அவங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க, இஎஸ்ஐ மருத்துவர்களுக்கு. நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு எஸ் அவருக்கு வந்து ரத்த அடைப்பு இருக்கிறது, இதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது உண்மைன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாலும், ஜிப்மர்லேருந்து மருத்துவர்கள் வந்தாலும், இங்கே என்ன நடக்கும்னா, இந்த எல்லா மருத்துவர்களும் உட்காந்து நான் பாருங்க, நீங்களே போட்டு பார்த்துங்கன்னு மிஷினை ஆன் பண்ணி கண்ணில் காட்டிட வேண்டியதான். ஆனால்
இவ்வளவு தூரம்லாம் வந்து ஒருத்தர் வந்து டேங்கப்பா நெஞ்சு ஐயப்பான்னு இப்படிலாம் சந்தேகப்படுறாங்களே, எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்போ இவர் வந்து ஏதோ பெரிய குலகுற்றவாளி மாதிரி ஒரு பெரிய பயங்கரவாதி மாதிரி இந்த கூத்தெல்லாம் பண்ணுற இவங்க, ஒருத்தன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாஜக எம்பி நான் தெரிஞ்சு தான் ஒருத்தங்கிறான் சரியா, அந்த ஆள் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாருங்க நான் சுட்டு கொண்டேன்னு அவர் ஒருத்தர் சொல்கிறார். அந்த யார் அந்த பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் சிங், இப்போ அந்த மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்தினார் அப்படின்னு மல்யுத்த வீராங்கனைகள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் அவர் சொல்கிறார் அவருடைய நண்பரை யார் பிரிட்ஜ் பூஷன் சிங்கின் நண்பனை சுட்டு கொன்றவர்களை பிரிட்ஜ் பூஷன் சிங் சுட்டு கொன்றதாக அவரே ஒரு டிவிக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். கொலை குற்றம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், குறைஞ்சபட்சம் பிரிட்ஜ் பூஷன் சிங்கை கட்சியிலேருந்து கூட நீக்கல. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணி அவருக்கு ஹார்ட் இஷ்யூ வந்த பிறகும் இதய அறுவை சிகிச்சை அவசியம் என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகும் கூட அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, இப்போ எல்லா ஊடகங்களையும் வந்த செய்தி உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கும். இப்போ இடி இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை அவருக்கு அதெல்லாம் நெஞ்சு வழியெலாம் இல்லை என்று சொன்னதாகவும், உடனே இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ அவர் வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ஒரு அஃபிடேவிட்டாக தாக்கல் பண்ணிடுங்க கோர்ட்டுக்கு என்னென்னு, ஹீஸ் ஆல் ரைட், செந்தில் பாலாஜி நலமாக இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார்னு ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை பின்வாங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா ஊடகங்களையும் பரவலாக பதிவானது உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஊடகங்களில் வழியான செய்தியை தான் நான் சொல்கிறேன், சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும். அப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் ஒரு பயம் இருக்குது, ஏன்னா அவருக்கு உள்ளபடியே ஏதாவது ஹார்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவர் உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா யார் பொறுப்பு, யார் பதில் சொல்கிறது? இதில் வந்து சில அதிபுத்திசாலிகள் அது எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், அட மடப்பயல்களாக திடீர்னு வந்தால் தாண்டா அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக் சொல்லிக்கிட்டு வந்தால் அவன் அதுக்கு பேர் விருந்தாளி இல்லையா, வீட்டுக்கு வர கிஃப்ட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வருவான் நான் வந்துடுறேன்னு, ஹார்ட் அட்டாக் சொல்லிக்கிட்டால் வரும் திடீர்னு தான் வரும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வரலையா, எப்படி என்ன வந்துச்சு திடீர்னு மயங்கி விடலையா? நீங்கள் தானே சொன்னீங்க ஆரோக்கியமாக இருக்கிறார் எங்கள் அம்மா, திடீர்னு மயங்கி விடலையா? 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களே, மூடிய மர்மமாக அலிபாபா குகை மாதிரி மூடிய மர்மமாக தானே அந்த மொத்த ஹாஸ்பிட்டலுடைய செட்டப்பையும் வச்சுருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு யாராவது சொன்னீங்களா? இன்றைக்கி கேட்குறாங்க எதற்கு தனியார் மருத்துவமனை, அன்றைக்கி ஜெயலலிதாவை தனியார் மருத்துவமனையில் வச்சிங்க, இல்லை பாஜகக்காரன் நாலு பேர் கேட்கான் எதற்கு தனியார் மருத்துவமனை, நீங்கள் தான் அரசு மருத்துவமனை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம், அதே தான் நான் கேட்கேன், அரசு மருத்துவமனை சிறப்பாக இருக்கிறது, குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலம், குஜராத்தில் மோடியினுடைய நரேந்திர தாமோதரதாஸ் மோடியினுடைய சொந்த தம்பி பிரகலாத் மோடி அவருக்கு சிறுநீரக பிரச்சனை, அவர் இங்கே சென்னைக்கு வந்து அப்பல்லோவில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றார், குஜராத்திலே சிகிச்சை பெற வேண்டியதானே, இல்லைன்னா டெல்லி எய்ம்ஸுக்கு போக வேண்டியதானே, சிறப்பாக தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்கள் வேலை இல்லை ஆளாளுக்கு அப்படியே. இப்போ என்னென்னா ஒரு இன்னைக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் திடீரென்று, அதான் இவர் ஆர்எஸ் பாரதி வந்து இன்றைக்கி தொலைக்காட்சிகள் கழித்த பேட்டியில் ஒன்று சொல்கிறார், திடீர்னு தாங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு யாருக்கு, எம்ஜிஆருக்கு சொல்கிறார், எம்ஜிஆருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது அவர் சொல்கிறார், காமராஜருக்கு அப்படித்தான் வந்தது, காந்தி ஜெயந்தி என்று காலையில் போய் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு வந்தார் காமராஜர், திடீரென்று மாரடைப்பு வந்து மரணமடைந்து விட்டார். ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி ஊடகங்களுக்கு சொன்ன செய்தி. எம்ஜிஆர் இதே மாதிரி கத்திப்பாறை மேம்பாலம் இருக்குல்ல உங்களுக்கு, அதில் இப்போ ஒரு ஜவஹர்லால் நேரு சிலை இருக்கும், அந்த நேரு சிலையை திறப்பதற்கு ஆலந்தூரில் ஒரு நேரு சிலையை திறப்பதற்கு வந்தால் அந்த சிலையை திறந்து வச்சுட்டு போனார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்போ இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல, எப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும், மன அழுத்தம் சைக்கலாஜிக்கலாக வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டால் ஹார்ட் அட்டாக் வரும், 18 மணி நேரம் ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்து வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக விசாரணைங்கிற பேரில் அவரை கார்னர் பண்ணி அவருக்கு வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பில்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும், ஹார்ட் ப்ரெஷர் வரும், இது பிளட் ப்ரெஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்போ இதெல்லாம் அப்படிங்கப்பா இது ஏன் எனக்கு என்னென்னா, யோக்கியமான செம்பத்துக்கு உள்ளவன கதையாக விஜய் மல்லையாவை பிடிப்பேன் நானுங்க, இன்னி வரைக்கும் பிடிக்கல, விஜய் மல்லையா தெளிவாக சொல்கிறாரு நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வரதுக்குள்ளே முன்னாடி அருண்ஜேட்லி அப்போ நிதியமைச்சராக இருந்தார் அவரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேனார், விஜய் மல்லையாவை இந்தா பிடிச்சிருவார் பிடிச்சிருவார் மோடி இந்தா பிடிச்சிட்டாரு பக்கத்தில் போயிட்டார் பிடிச்சிட்டாரு அண்ணன் அவ்வளோதான் இப்போ கொண்டு வந்துடுவாருன்னு நானுங்க, விஜய் மல்லையா என்னாரு தெரியாது, நீரவ் மோடின்னு ஒருத்தன் ஓடிட்டான் என்ன ஆனான் தெரியாது, எத்தனை அதைத்தான் அவர் கேட்டார்,
மோடிங்கிற பேருடையவர்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறார்களே என்று ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வைத்தார். உடனே அவர் சாதியை சொல்லிட்டார். நீங்க அவர் என்ன எதா எடுப்பில் சொன்னாரு, இந்த நீரவ் மோடி, லலித் மோடி எல்லாம் குஜராத்தை சேர்ந்தவர்கள், வங்கியில் உங்க பணம், நீங்க பார்த்துருக்கக்கூடிய உங்க பணம், என் பணத்தை வாங்கிட்டு கட்ட முடியாது ஏன் போட்டு ஓடிட்டான் வெளிநாட்டுக்கு. இப்போ வரைக்கும் இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடியால் அவர்களை பிடித்து வருவதற்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. இங்கே ஒரு சாமியார் ஏமாத்திட்டு எங்கே இருக்காமனே தெரியல. அந்த சாமியார் எந்த நாட்டில் இருக்கான், எந்த தீவில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை ஒரு பயங்கரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதை சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஊழலை ஒழிப்பதில் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சுன்னா இங்கே எடப்பாடி மீதான கேஸ் என்னாச்சு, வேலுமணி மீதான கேஸ் என்னாச்சு, டிடி விஜயநகரன் மீதான கேஸ் என்னாச்சு, என்னாச்சு? அண்ணாமலை வந்து இவ்வளவு தைரியசாலி, நான் வந்து என்ன சொல்கிறேன், சொன்ன பேச்சை தவற மாறமாட்டான், கோட்டைச்சாமி தலைகளாகத்தான் குதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அண்ணாமலை பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, நான் வந்து என்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன். என்ன கருத்துப்பா? நான் வந்து ஊழலை பற்றி, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்தார், ஜெயலலிதா வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு, அதில் நான் உறுதியாக இருப்பேன். முத நாள் அடுத்த நாளே பல்ட்டி அடிச்சிட்டார், எனக்கு ஜெயலலிதாவின் மீது பெருந்த மரியாதை உண்டு, நான் அப்படி சொல்லவே இல்லை. சொல்ல, நீ தான் தைரியமான ஆளாச்சே. நான் என்ன கேட்குறேன், சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு. 1991 முதல் 1996 வரையிலான அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றது என்பதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார் என்பதை வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கிறதுக்கு ஏன் கைகால் நாடுங்குது? ஏன் பயம்? மேலேருந்து அமித்ஷா கூட்டு தலையிலே கொட்டியிருப்பார், இருறா ஏண்டா நீ வேற படுத்துகிற, இருக்கிற கூட்டணியை உடச்சு விட்டு போயிரு போலேன்னு இருப்பார். உடனே அடுத்த நாளே ஜெயலலிதா மீது எனக்கு பெரும் மரியாதை உண்டு. எதுக்கு? சரி, ஜெயலலிதா மீது மரியாதை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அஇஅதிமுகவினுடைய ஊழல் பட்டியல் கையில் இருக்கிறது நான் வெளியிடுவேன்னு சொன்னார்ல, நம்மளை அதையாவது வெளியில் விடணும்ல, அதே பள்ளியில் விட போகிறீங்க. அப்போது இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு ட்ராமா வியாபம் ஊழல்னு ஒன்று வந்துச்சு மத்திய பிரதேசத்தில். ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க அதில். என்னென்னா, மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெற்ற முறைகேடு, பாஜகவின் சார்பில் அங்கே முதலமைச்சராக இருந்தவர் தான் முதல் குற்றவாளி. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அப்படியே இழுத்து முடியாச்சு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ரஃபேல் விமானம் வாங்கியதில் ஊழல், இப்போவும் ஃப்ரான்ஸில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, ஃப்ரான்ஸில் அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது, இவங்க இழுத்து முடிட்டாங்க. 1000 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்குது, பிரைம் மினிஸ்டர் பிஎம் கேர் ஃபண்டிலேங்கிற பேரில் வசூலிச்சிருக்காங்க. வசூலித்தது பிரதமர் படத்தை போட்டு பிரதமர் பேரில், வசூலித்தது பிரதமர் படத்தை போட்டு பிரதமர் பேரில், நாட்டு மக்களுக்காகத்தான் வசூலிச்சிருக்கிறேங்கிறான். கணக்கு காட்டுப்பானா, உனக்கு கணக்கு காட்ட முடியாது, தனியார் கணக்குங்கிறான். அது எவ்வளோ பெரிய முறைகேடு, 1000 கோடி ரூபாய் ஊழல் அது. அப்போ இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு பெரிய சர்வதேச பயங்கரவாதி மாதிரி, ஒரு 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 நெஞ்சு வலி வந்து ஒருத்தர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிற ஒருத்தரை நீங்கள் வந்து அது அப்படி இது இப்படி, திஸ் இஸ் டூ பேட், இது இது அநாகரிகம்னு சொல்ல வரேன் அவ்வளோ. அப்புறம் வந்து தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும், யார்? அதிமுக. 18 வருஷமாக ஜெயலலிதா, எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு மூட்டு வலி, எனக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இதை அப்படி மாற்றி கொடுங்க, அதை இப்படி மாற்றி கொடுங்கன்னு அந்த வழக்கை 18 வருஷம் இழுத்தெடுத்தார். சில ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு சிறப்பாக ஆங்கிலத்தில் பேசுவார், ஆங்கிலம், ஏன்னா அவர் கான்வென்டில் படித்தவர், ஆங்கிலம் நல்லா தெரியும். ஆனால் நீதிமன்றத்திலேருந்து அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்களே, அதை வந்து ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழில் தாங்க, இதெல்லாம் அவர் கேட்டது. தைரியமான ஆள் தானே, எதிர்கொள்ள வேண்டியதானே. அப்போது ஒருத்தர் ஏன் முதலமைச்சரே மருத்துவமனைக்கு போகலாமா? எப்பா, அவர் வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் சீரியஸாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு, போய் பார்க்கத்தான் செய்வாங்க. அவர் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர், அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், எப்படி நீங்கள் காலம் முழுக்க அவரை கழி ஊற்றிட்டு இருக்கிறார் ஒருத்தர், அவருடைய தந்தையார் இறந்து போனதுக்கே வீட்டுக்கு போய் பார்த்து போய் பார்த்தவர் முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சாணக்கியர், சாணக்கியர். அந்த சாணக்கியர் அவருடைய காலம் முழுக்க என்ன செய்கிறாரு, 4 தலைமுறை நாயனை வாசிக்க புண்ணியம்னு சொன்னார். நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் எவ்வளோ கோவப்படுவோம். ஆனாலும் இந்த முதலமைச்சர் மனித மாண்போடு இல்லை, ஒருத்தர் ஒரு துக்கத்தில் நினைச்சக்கூடாது, அப்படி நடந்துக்கக்கூடாது. அண்ணன் திரு சீமான் அவர்கள் எவ்வளவு கடுமையாக திமுகவையும் திமுக தலைமையும் விமர்சிப்பார், அவருடைய தந்தையார் இறந்த பொழுது என்ன செஞ்சார், துக்கம் விசாரித்தார். அவர் வீட்டில் ஒரு துக்கம் அப்படின்னு அலைபேசியில் அழைத்து திரு சீமான் அவர்கள் என்ன செஞ்சார், நேரில் போய் நன்றி சொல்லிட்டு வந்தார். இதுதான் நீங்கள் அரசியலாக விமர்சிங்க, அது தப்பு இல்லை, அரசியலாக விமர்சிங்க, சண்டை போடுங்க, அது வேற. இப்போ அவருடைய ட்விட்டர் பக்கம் முடக்கப்பட்டுச்சு, ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. நாளைக்கு நீங்கள் அரசியலாக திருப்பி விமர்சிங்க, அது வேற. அரசியலில் குறைஞ்சபட்சம் நாகரிகம், செந்தில் பாலாஜி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அது வேற. ஆனால் ஐசியூவில் இருக்கிற ஒருத்தரை
ஸோ இதுதான் விஷயம். இப்போ வந்து ஆப்ரேஷன் நிச்சயமாக ஒரு வாரம், நிச்சயமாக ஒரு வாரமாவது டைம் எடுக்கும். நான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன, அறுவை சிகிச்சை நடந்த பிறகும் நிச்சயமாக மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படி அவர் மினிமம் ஒரு 3 மாதமாவது ரெஸ்ட் எடுக்கணும். அது யாராக இருந்தாலும், உங்கள் வீட்டில் யாருக்கு ஆப்ரேஷன் ஆனாலும் அதான், எங்கள் வீட்டில் யாருக்கு ஆப்ரேஷன் ஆனாலும் அதான், 3 மாதமாவது அவர் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக 3 முதல் 6 மாதங்களாவது ஓய்வில் இருக்க வேண்டும். அதனால் ஓய்வில் இருப்பவரை தூக்கிட்டு போய் மனித உரிமை மீறலாக திகாரில் வைக்கிறேன், டெல்லியில் வைக்கிறேன்னு கொடுமைப்படுத்துவதற்கு அமலாக்கத்துறை தயாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் செந்தில் பாலாஜியை கேள்வி கேட்பதற்கு எல்லா உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு நோயாளியை, இதய அறுவை சிகிச்சை செய்தவரை நீங்கள் துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்து தமிழ்நாட்டிற்குள் உங்கள் அரசியலை செய்தால் தமிழ்நாடு நிச்சயம் பாடம் கற்பிக்கும் தேர்தலில் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி. Thank you.